பொறுத்தல் இறப்பின என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினும் என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவருட்பா கணேசன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த குரலுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த விளக்கத்துக்கும் நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போற விஷயத்துக்கும் தொடர்பு உண்டு. வல்லவ பெருந்தக என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய ஒரு துரோகத்தையோ ஒரு தவறையோ ஒரு கேடையோ நமக்கு இன்னொருத்தவங்க பண்ணும் பொழுது அதை பொறுத்துக்கிறோம் இல்ல, அந்த பொறுத்துக்கிற குணம் வந்து சிறந்த குணம் அப்படின்னு சொல்றார். ஆனா அதனினும் சிறந்தது எது அப்படின்னா, அவங்க நமக்கு கெடுதல் பண்ணாங்க இல்லையா, அப்படி அவங்க கெடுதல் பண்ணத மறக்கிறது அதனினும் சிறந்தது அப்படின்னு சொல்றார். தவறு செய்தவங்களை மன்னிக்கிறது, எதுக்காக மன்னிக்கணும், நான் ஏன் மன்னிக்கணும், பழிக்கு பழி வாங்கினாதானே என்னோட மனசு ஆறும், நான் நிம்மதியா இருப்பேன், எனக்கு கொடுத்த கஷ்டத்தை அவனுக்கும் நான் திரும்ப கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய பகை உணர்வு ஒருபுறம். பகை உணர்வுனால நமக்கு என்ன கிடைக்குது, பிறர் செய்த தவற்றை மன்னிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த விஷயத்தை தான் முதல்ல பகை உணர்வுனால நமக்கு கிடைக்கிறது என்ன. நமக்கு தீங்கு நினைத்த ஒரு மனுஷனை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கும் பொழுது மனசு அமைதி, ஒரே ஒரு வார்த்தையில நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, மனது அளவுல அமைதி இல்லாம நிம்மதி இல்லாம நம்ம ஆயிடும். இதுதான் பழி வாங்குற உணர்வு மூலமா கிடைக்குது. மார்ட்டின் லூதர் என்ன சொல்றார் அப்படின்னா, இருள் இருக்கு, இருளை வந்து இருளால போக்க முடியாது, வெளிச்சம் வந்தாதான் இருள் போகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பகைய பகையினால போக்க முடியாது, பகைய மன்னிப்பாலதான் போக்க முடியும். நிம்மதியே இருக்காது நமக்கு. அதாவது நமக்கு தீங்கு செஞ்சவங்க நம்ம அவங்கள மன்னிக்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையான்றது ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல நம்ம நிம்மதியா இருக்கணும். நம்ம வாழ்ந்தது எதுக்கு, நிம்மதியா இருக்கிறதுக்காக தான். அவனோட நோக்கம் என்ன, நமக்கு தீங்கு செய்யறவனோட நோக்கம் என்ன, நம்ம தூக்கம் இல்லாம இருக்கணும், நம்ம மன நிம்மதியா இல்லாம இருக்கணும், நம்ம கஷ்டப்படணும். இந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் அவன் நமக்கு ஒரு தீங்கை செஞ்சான். அப்படி அவன் தீங்கு செஞ்சத நம்ம திரும்ப மன நிம்மதியே இல்லாம அவனை எப்படி எல்லாம் பழி வாங்கறது அப்படின்னு நம்ம தூக்கத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் அங்க வெற்றி அடைஞ்சிடறான். அவனை வீழ்த்துறதுக்கு அவனுக்கு நீங்க மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த சந்தோஷம் எதுல கிடைக்குது அப்படின்னா, மன்னிக்கிறதுல கிடைக்குது. மன்னிக்கிறது மூலமா நம்மளோட வாழ்க்கை நந்தவனம் போல ஆயிடும். நந்தவனம் எப்படி இருக்கும், அழகழகான பூக்கள் நிறைந்ததா இருக்கும். அங்கேயே இருந்துடலாமா, அந்த இயற்கையோட அழகை ரசிச்சுட்டே இருந்துடலாமா அப்படின்னு, அழகழகான பூக்கள் நறுமணங்கள் மிக்கதா இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கும். நம்மளை சுற்றி அந்தந்த மாதிரி அழகழகான மனிதர்கள் இருப்பாங்க. அழகழகான மனிதர்கள் என்று இந்த இடத்தில் நான் குறிப்பிடுவது நல்ல குணம் நிறைந்த மனிதர்கள் மட்டுமே. ஒருவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய மனுஷங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, எல்லாருக்கூடையும் அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க அப்படி என்ற அர்த்தமும் இல்லை. எல்லாரோட தவறையும் அவங்க மறந்து மன்னிக்கிறதுனாலதான் எல்லாருக்கூடையும் அவங்களால சகஜமா பேச முடியுது. இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால
மிக எளிமையா ஒரு கதையின் மூலம் உங்களுக்கு நான் இதை கடத்த முயல்கின்றேன். ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள் கிட்ட கேள்வி கேக்குறார், உங்களுக்கு யார் மேலையாவது அதிகமான கோபம் இருக்கா, யாரையாவது நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறார். மாணவர்கள் எல்லாம் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைந்தது 5 to 10 பேரையாவது சொல்றாங்க, எனக்கு அவங்க மேல இவ்வளவு கோவம் இருக்கு, என்ன அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அந்த ஆசிரியர் நினைக்கிறாரு, இவங்களுக்கு அந்த பழி உணர்வை போக்கி இவங்களுக்கு அந்த மன்னிக்கிற குணத்து மூலமா என்ன கிடைக்குது அப்படின்றத அவர் விளக்க நினைக்கிறாரு. எல்லா மாணவர்கள் கையிலையும் ஒரு ஒரு பை கொடுக்கிறார், பேக கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஒரு கூடை ஃபுல்லா தக்காளி கொண்டு வர சொல்றாரு. ஒரு கூடை ஃபுல்லா தக்காளி கொண்டு வராங்க. மாணவர்கள் கிட்ட சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் எத்தனை பகைவர் இருக்காங்க, யார் யார நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, யார் மேல உங்களுக்கு தீராத வஞ்சம் கோபம் இருக்கு, அதற்கு தக்கவாறு இந்த தக்காளியை எடுத்து உங்களோட அந்த பைக்குள்ள போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றார். மாணவர்கள் அவங்க அவங்களோட கோபத்துக்கு அந்த பழி உணர்வுக்கு தக்கவாறு அந்த தக்காளியை எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 நாட்கள் இப்படி போகுது, எந்த ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் மாணவர்கள் சொல்லல, சகஜமா என்றைக்கும் போல போயிட்டு இருக்கு. ஒரு 4th 5th நாள் வருது. அப்ப மாணவர்கள் வந்து ஆசிரியர் கிட்ட, ஐயா இந்த பையை எங்க பக்கத்துல வச்சு, ஆனா அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அதை எடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது இருந்தாலும் சரி, வீட்டுல போகும்போதோ இல்ல தூங்கும் போதோ, எந்த ஒரு சூழ்நிலையிலயும் இந்த பேக் வந்து உங்க பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த பேக விட்டு நீங்க போகவே கூடாது, அது உங்க பக்கத்திலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மாணவர்கள் 3 நாளுக்கு அப்புறம் வராங்க ஆசிரியர் கிட்ட, ஐயா இந்த மாதிரி இந்த பேக எங்களால பக்கத்துல வச்சுட்டு படுக்கவே முடியல, காரணம் இதுல துர்நாற்றம் வருது, தக்காளி எல்லாம் அழுகி போயிடுது, அந்த ஸ்மெல் வீடு ஃபுல்லா வருது, எங்களால தூங்கவே முடியல, அப்படியே ஒரு நாற்றம் அடிக்குது, பக்கத்துல இதை கொண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆசிரியர் சொல்றாரு, உங்களோட மனசுல வஞ்சகம் பகை உணர்வு இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் இந்த மாதிரிதான் உங்களை தூக்கி போட்டுருவாங்க, தக்காளியே தூக்கி போட சொல்லிட்டாரு, இந்த மாதிரிதான் நம்ம எப்பவும் நறுமண மிக்கவர்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது மன நிம்மதியா இருக்கணும், பகை உணர்வு வஞ்சகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மள சுத்தி எந்த ஒரு மனுஷரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பகை உணர்வால எதையும் நம்ம சாதிக்க முடியாது. ஒருத்தவன் தீங்கு நமக்கு செய்யறான் அப்படின்னா அந்த வினாடி தான், அதுக்கு அடுத்த வினாடி வந்து நம்ம கையில இருக்கு அதுல இருந்து வெளியில வர்றதும் வராததும். அத மறந்துட்டு மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அவன் கொடுத்த தீங்கு நம்மள அணுகவே அணுகாது. வரல அதையே நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னாதான் அவன் கொடுத்த தீங்கு அவன் கொடுத்துட்டான், ஆனா அதை வளர்க்கறதுக்கு நம்மதான் முதன்மையான காரணமா இருக்கும். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் பேசுறதுக்கு சரி, அப்படி ஒரு தீங்கு செஞ்சவன எப்படி மறக்க முடியும் மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது மன்னிக்கிறது என்பது அவனுக்கு கொடுக்கிற தண்டனையிலையும் மிகப்பெரிய தண்டனை வந்து மன்னிப்பு தான், மேன்மையான தண்டனை மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன்னிப்பு என்பது நமக்கு மன நிம்மதிய நமக்கு கொடுக்கும், சந்தோஷமா வாழ்கிறதுக்கு வழிய நமக்கு கொடுக்கும். இன்னும் சிலர் நினைப்பாங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா என்ன கோழன் நினைப்பாங்க இல்லையா, எனக்கு எதுவும் செய்ய முடியாததுனாலதான் நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க இல்லையா, அதுக்காகவே நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்,
பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மன்னிப்பது வந்துட்டு கோழத்தன்மையோ இயலாமையோ கிடையாது, அது வந்து பலசாலி பலத்தாலதான் வந்துட்டு பலசாலியாலதான் மன்னிக்க முடியும், அறிவாளியாலதான் மன்னிக்க முடியும், சான்றோனாலதான் மன்னிக்க முடியும். தீயவனால மன்னிக்க முடியாது, சான்றோன் அல்லாதவனால மன்னிக்க முடியாது, பல பொருந்தியவனால மன்னிக்க முடியாது. அப்போ நம்ம யார்? நம்ம பலம் பொருந்தியவர்கள், அறிவாளி, கோழத்தன்மை இல்லாதவர்கள், இயலாமை நம்ம கிட்ட அறவே கிடையாது. அப்போ மன்னிக்கிறது தான் சிறந்த குணம். திரும்பவும் சொல்றேன், இருள் இருளை போக்காது, பகை உணர்வு பகைய போக்காது, மன்னிக்கிறது மட்டும்தான் பகை உணர்வு போக்கும். அதாவது மனுஷங்க எல்லாருமே எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல் ஒற்றை வார்த்தையில சொல்லும் பொழுது என்னவா இருக்கும் அப்படின்னா, மன நிம்மதி மட்டுமே. நம்ம வாழ்க்கைய பகை உணர்வு பாலைவனம் மாதிரி மாத்திடும். பாலைவனம் எப்படி இருக்கும்? தார் கூட உருகி ஓடுகிற அளவுக்கு வெப்பம் மிகுந்ததா இருக்கும், ஒரு புல் கூட அந்த இடத்துல வராது. வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடம். பகை உணர்வு இருந்தா நிம்மதி என்ற ஒன்று நம் மனதில் அறவே இருக்காது. மறப்போம், மன்னிப்போம். இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட. இன்னொரு விஷயம், நீங்க அவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செஞ்ச தப்ப மன்னிக்கிறது, இது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல, இது எனக்கு பத்தல, இதை விட பெரிய தண்டனை அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த தவறையே மறந்து போயிடுறது, அதுவும் பத்தல. அதை விட பெரிய ஒரு தண்டனையை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கும் வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு, இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். என்ன சொல்றாரு? இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். உங்களுக்கு ஒருத்தவன் துன்பம் கொடுக்கறான் அப்படின்னா, நீங்க அவனுக்கு செய்யற நற்செயல்கள் மூலம் அவன் வெட்கி நாணி தலை குனிஞ்சி மனசு கூசி போற அளவுக்கு அவனுக்கு நீங்க ஒரு நல்லத பண்ணுங்க, அதுதான் அவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக பெரிய தண்டனையாக இருக்க முடியும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றார். உங்களால அவனை மன்னிக்கவே முடியல, அவனை நீங்க தண்டிச்சே ஆகணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, இதை விட பெரிய தண்டனை யாராலையுமே கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒருத்தவன் துரோகம் நினைக்கிறான், மனதளவுலையும் சரி செயலாலையும் சரி துரோகம் நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நல்லதை நீங்க செஞ்சிருங்க. மறக்கிறத மன்னிக்கிறதே விட்டுருங்க, ஒரு நல்லதை செஞ்சிருங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்க மாட்டான், அவன் வாழ்நாள்ல தூங்கவே மாட்டான், அதை நினைத்து 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 அவனுடைய நிம்மதி போயிடும். இதுதான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை, நீங்கள் அவனுக்கு செய்யும் நற்செயல்களே. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான கருத்துள்ள பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.